ஓம் தத்குரு சாயவித் மகே வக்கர்துண்டாய் தீம்கி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் வாக் தேவஸ்ய வித்மகே விருஞ்சி பத்னியேசி தீம்கி தன்னோ வாணி பிரச்சோதயாத் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ குரு மகேஸ்வரா குருசாசன் பரபரமை தஷ்மை ஸ்ரீமத் குருவே நமோ நமக ஓம் ஸ்ரீ நவக்கரகதாபிய நமோ நமக. யூடியூப் நேயர் அனைவர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். சித்திசிவா ஜோதிடத்தின் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் ஜோதிட அமைப்பிலே குளிக பகவான் என்று ஒன்று உள்ளது. அந்த குளிக பகவான் உதயமாகி முடியும் நேரம் வரை என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி ரத்தின சுருக்கமாகவும் மேலும் ஒரு சில விளக்கங்கள். ஒரு குண்டுமணி தங்கம் கூட தங்கறதில்லை, அதுக்கு ஒரு சிறிய பரிகாரம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. உங்கள் நல்லாதவருடன் சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர். நன்றி, வணக்கம். குளிகை காலம் சனி பகவானுடைய புத்திரர் குளிகன். குளிகன் என்றும் மாந்தி என்றும் சொல்வார்கள். மாந்தி என்று அதிகமாக சொல்ல மாட்டார்கள், குளிகை காலம் என்றுதான் சொல்வர். மாந்தி என்பது ஜாதகத்தில் போடக்கூடிய அமைப்பிலே சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, அவருடைய காலத்திலே குளிகை காலம் பஞ்சாங்கத்திலே போட்டிருக்கும். அதில் என்ன நல்லது செய்யலாம்? தானியம் சேகரிக்க. அந்த காலத்துல தானியம் கொட்டுறக்கு இந்த இது மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது பம்பர் மாதிரி ஒரு இது வந்து அந்த இதில் வந்து மண்ணில் வந்து செஞ்சு வச்சு அதில் போடுறதுக்கு குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தை வழக்கப்படி. அதில் வந்து கொட்டுறதுக்கு எண்ணெய் இட்டுக்கொள்ள, அதாவது வந்து எண்ணெய் வந்து தேய்ச்சிக்கிறதுக்கு. கண் திறக்க, சுவாமி சிலைக்கு வந்து கண் திறக்க. அதே மாதிரி புதுசாக நகை வாங்கி போட. கடன் தீர்க்கறதுக்கு அருமையான நேரம். யாகம் வந்து ஆரம்பம் செய்யலாம். கிரகப்பிரவேசம் செய்யலாம். ஒரு கிராமத்துக்கு புதுசாக போகிறதுனா குளிகை காலத்தில் போனால் நல்லாயிருக்கும். ராஜ்ய பிரவேசம், இப்பொழுது ஒரு மும்பை போகிறோம், ஒரு அகமதாபாத் போகிறோம், ஒரு இதுக்கு போகிறோம், அந்த மாதிரி ஒரு டைமுக்கு வந்து அந்த குளிகை நேரத்தில் புறப்பட்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய பெரிய இதுக்கு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ராஜாபிஷேகம், அதே மாதிரி வந்து புதுசாக மருந்து சாப்பிட்றதுக்கு. யானை குதிரை, யானை குதிரைனா ஒரு வண்டி வாங்கின புதுசாக வாங்கி ஏறினா கூட அது கணக்கு தான். ஒரு பைக் வாங்குகிறோம், ஒரு கார் வாங்குகிறோம், இந்த மாதிரி எல்லாம் வாங்கி இது பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இதில் வந்து அந்த டைமில் வந்து முதல் முதல் ஏறி உட்காந்தா நம்மளுக்கு அந்த வண்டி வாங்கி ஏறி உட்காந்து அந்த வண்டி வாங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். மந்திர உபதேசம் பெற, பெரிய பெரிய குருமார்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்கள்கிட்ட வந்து ஒரு சுலோகங்கள் சொல்லி வாங்கிறது, ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் வாங்கிறது, இதெல்லாம் அந்த குளிகை காலத்தில் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அபிஷார ஓமம், சந்திர பகவானாலும் கேது பகவானாலும் ராகு பகவானாலும் வரக்கூடிய ஒரு அபிஷார தோஷம்னே இருக்குது. அந்த தோஷத்தை வந்து இந்த அபிஷார தோஷத்தை குளிகை காலத்தில் வந்து பரிகாரம் பண்ணினா அது சரியாகிவிடும். இது முன்னோர்கள் கண்டுபிடித்துள்ள விதி. தானம் பண்ணலாம். நம்ம சௌகரியத்துக்கு, அதாவது நம்ம சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன வேணுமோ பண்ணலாம். வேதத்தை ஆரம்பம் செய்ய ரொம்ப நல்லாயிருக்கும். தூண்கள், வாசற்கால், யானை குதிரை கொண்டு வந்து கட்டுற மாதிரி இருந்தால் கட்டலாம். அந்த மாதிரி குளிக்க காலத்தில் இதெல்லாம் வந்து செய்யலாம். இப்போ குளிக காலத்தில் வந்து எது செய்யக்கூடாது? கல்யாணம் செய்யக்கூடாது. புதுசாக ஒருத்தர் போய் பார்க்கறது வந்து வேலைக்கு கேட்கறதுக்கு போகிறதுக்கு எல்லாம் அந்த குளிக காலத்தில் சேர்றது வந்து நம்மளுக்கு ஒத்து வராது. கடன் வாங்கக்கூடாது. கடன் வேணால் திருப்பி கொடுக்கலாம். இப்போ வீடு வந்து திடீர்னு மாறணும், இந்த குளிர் காலத்தில் வந்து மாறுறதுங்கிறது வந்து நம்மளுக்கு ஒத்து வராத சமாச்சாரம்.
சவாடக்கம் செய்யறது அது வந்து செய்யக்கூடாது, தவிர்த்துக்கிறது நல்லது. ஆஸ்பத்திரிக்கு போகிறதே வேண்டாம்னு சொல்லுது இந்த குளிர் காலத்தில். டாக்டரை போய் பார்க்குறதே வேணாம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு பெரிய நோய், எத்தனையோ நோய்கள் இருக்கிற நோய்கள் பல வகையாக இருக்கின்றன. பெரிய நோய் அப்படின்னா எல்லா டாக்டர்கிட்டையும் பார்த்து எங்களுக்கு வந்து சரியாகலை, அதுக்கு வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்றது இதெல்லாம் செய்கிறது வந்து இந்த குளிர் காலத்தில் வந்து மருந்தெல்லாம் புதுசாக சாப்பிடக்கூடாது. மணப்பெண்ணை பார்ப்பதற்கு இந்த குளிகை காலம் ஏற்றதல்ல. தாலி கட்டுறதே இந்த குளிகை காலத்தில் செய்யறது கூடாது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த குளிகை காலத்தில் வந்து செய்ய வேண்டிய ஒரு சமாச்சாரங்கள். குளிகை காலம் வந்து நல்லது செய்யறதும் சொல்லிட்டேன், கெட்டது செய்யறதையும் சொல்லிட்டேன், கெட்டது வந்து செய்யக்கூடாததையும் சொல்லியிருக்கிறேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். ஒரு சிம்பிளான ஒரு மேட்டர் தான். செவ்வாய் பகவான் தோஷம் நீங்க பரிகாரம், செவ்வாய் தோஷம் நீங்க பல பரிகாரங்கள் உண்டு. கல்யாணம் ஆகாத பிரம்மச்சாரி, கன்னி பெண்கள், கல்யாணம் முடிந்து கணவனை இழந்த விதவை பெண்கள், திருமண வாழ்க்கை நன்கு அமைய தோஷ நிவர்த்தி செய்ய வேண்டிய பரிகாரங்கள், செவ்வாய்க்கிழமைக்கு வரக்கூடிய மிருகசீச நட்சத்திரத்திலே அந்த டைமில் வரக்கூடிய மிருகசீச நட்சத்திரம் சகல தோஷங்களுக்கும் அப்பாற்பட்டது. அவரவர்கள் சக்திக்கேற்ற துவரை தானம் செய்ய வேண்டும். தானம் எப்படி செய்ய வேண்டும் என்று உத்தேசித்து ஒரு அளவு துவரையை ஒரு சிவத்துணியில் முடிந்து வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், பூ, பழம், தேங்காய், வெல்லம் இவற்றை ஒரு தட்டில் வைத்து ஸ்ரீ துர்கா பூஜை செய்து பரிகாரம் செய்ய வேண்டிய இடம் குளக்கரை அல்லது தன் சொந்த வீடு ஏழ்மையான நிலையில் உள்ள ஒருவருக்கு, அதாவது வந்து இந்த நாம் அவங்க சொல்கிறதுக்கும் இதாக இருக்குது, அதாவது வந்து வேதம் ஓதுபவர் இந்த மாதிரி ஒரு இவங்களுக்கு எளிமையாக இருக்கணும் அவங்க, அந்த மாதிரியே அழைத்து வந்து அவரையே பூஜை புனஸ்காரங்கள் செய்ய சொல்லி பூஜையில் முழு மனதுடன் ஈடுபட்டு பூஜை முடிந்தவுடன் தட்டில் உள்ளவற்றை அவருக்கு தானமாக கொடுத்து உங்கள் சக்திக்கேற்ப காணிக்கையும் அதில் வைத்து உணவு உண்ண செய்து அவரை அனுப்ப வேண்டும். பூமி, விவசாயம், குடியிருக்கும் வீடு, எதிரிகளால் தொல்லை, பங்காளி சண்டை, சகோதர சகோதரிக்குள் கருத்து, நோய் கடன் தொல்லை உள்ளவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். செவ்வாய்க்கிழமையிலே வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு வாழ மரத்தின் பழம், பூ இவற்றை அதே மரத்தில் தலையிலையில் வைத்து துவரை, தேங்காய், வெல்லம், மஞ்சள், வெற்றிலை பாக்கு, காணிக்கை இவற்றை வைத்து இலையுடன் நல்ல பிராமணருக்கு தானம் செய்ய வேண்டும். இதை முருகன் கோயிலிலோ அல்லது பைரவர் கோயிலிலோ வைத்து செய்ய வேண்டும். தோஷம் மாறி சுகம் கட்டாயமாக உண்டாகும். காடு கலனிகள், அதாவது வந்து காட்டை ஏதாச்சும் வித்திருந்தால் கூட சொந்தமாகி நல்ல மகசூல் தரும். பகை நீங்கி நட்பு மலரும். வியாதியிலிருந்து பூரண குணம் பெறலாம். கடன் அடையும். சரி, வீட்டில் வந்து ஒரு குண்டு மணி தங்கம் கூட தங்க மாட்டேங்குது, எல்லாமே நிற்கிறது இல்லை. செவ்வாய்க்கிழமைக்கு அவிட்டு நட்சத்திரம் வர அன்னைக்கு காலை எழுந்தவுடன் யாருடன் பேசாமல் ஒரு பித்தளை குடத்தில் துவரம்பருப்பு, அரிசி, கொண்டைக்கடலை இவை மூன்றும் சம அளவில் கலந்து நிரப்பி அதன் மேல் ஒரு தேங்காயை கவிழ்த்து வைத்து குடும்பத்தார் அனைவரும் ஒரு பக்கத்தில் உள்ள ஸ்ரீ முருகன் கோயிலுக்கு சென்று சுவாமியின் முன் குடத்தை வைத்து அபிஷேக ஆராதனைகள் முடித்து அர்ச்சகரிடம் ஸ்வர்ண தோஷம் நீங்க வேண்டும் என்று செவ்வாய் கிரக பூஜை தானம் என்று கூறி அவரை பெற்றுக்கொள்ளும்படி கூறி அவரிடம் குடத்தை கொடுத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் வீடு வந்து
அந்த கடலையை அவித்து தானம் செய்ய வேண்டும். இல்லை கடலை பொதுவாக கடலை நீங்கள் வீட்டில் வச்சுருந்து அந்த கடலை வந்து நீங்கள் வந்து வேவச்சு தானம் செய்ய வேண்டும். வீட்டில் தங்கம் அதிகமாக நிலைக்கும், தங்கம் மென்மேலும் பெருக்கும். உங்கள் அனைவரும் 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ. சித்தி சிவா ஜோதிடத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டர், நன்றி வணக்கம். உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். மேலும் வீடியோ தொடரும். வணக்கம்.